மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஐஆர்சிடிசி இணையதளத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கிறதால் பயணம் முன்பதிவு செய்ய முடியாமல் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வருவதாக தற்போது ரயில்வே தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, இந்திய ரயில்வேயினுடைய அபிஷியல் வெப்சைட்டாக இருக்கக்கூடிய ஐஆர்சிடிசி தற்பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக செயல்படாமல் இருக்கிறது. அதனை வந்து உடனடியாக சரி செய்யக்கூடிய பணிகளில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஈடுபட்டிருப்பதாக ஐஆர்சிடிசி அதிகாரப்பூர்வமாக ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தினசரி லட்சக்கணக்கான மக்கள் ஐஆர்சிடிசியின் மூலமாக டிக்கெட் முன்பதிவுகளை செய்து ரயில் பயணங்களை மேற்கொள்கின்றனர். அதே போல டிக்கெட்டினுடைய நேரம், ரயில் தாமதம் உள்ளிட்ட பல விவரங்களை ஐஆர்சிடிசியினுடைய இந்த பக்கத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் தற்பொழுது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்று காலை முதலே தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் சந்தித்த நிலையில் தற்போது முழுமையாக முடக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலைக்குள் இந்த பிரச்சனை சரி செய்யப்பட்டு மீண்டும் செயல்பட தொடங்கும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 3 மாதங்களுக்கு முன்னதாக இதே போன்று ஐஆர்சிடிசியினுடைய அந்த டிக்கெட் முன்பதிவு வெப்சைட் என்பது முடக்கப்பட்டிருந்த நிலையில் கடுமையாக பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தது. எனவே ரயில் பயணிகள் தற்பொழுது இந்த ஐஆர்சிடிசியின் மூலமாக டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வேல்முருகன்.